ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு நியூல பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்க. சாத்தான் பஸ்ஸோட ஸோ சாத்தான் வேனோட ஒரு வண்டி பிறந்த எடிஷனில் வந்து ஒரு வேனை பற்றி பார்க்க போகிறோம். அந்த வேனோட ரிவ்யூ கிடையாது, வேனோட ரிவ்யூ இல்லை. ஸோ வேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாலக்காட்ஸோட வேனு, ஸோ டிஎன் மோடோட வேனு, ஸோ டிஎன் வேனு நம்ம லிவரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ சாத்தானோட வண்டி பிராந்தன் லிவரி வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லிவரி வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பை சேர்ந்துக்கிட்டு நீங்கள் சேர்ந்துக்கிட்டு அந்த குரூப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணலாம் அட்மின்ஸை. ஸோ நான் தான் பண்ணுறது அது. ஸோ என்ன குரூப் நம்ம குரூப் தான். ஸோ குரூப் ஓப்பனிங் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாயங்காலம் 6 மணிலேருந்து 9 மணி வரை குரூப் ஓப்பனிங் டைம் ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க இந்த வீடியோவை. ஸோ காசு கொடுத்ததுன்னு கிடையாது, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% ஃப்ரீ தான். ஸோ இந்த லிவரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள் டிலே ஆகும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பேக் டு பேக் லிவரி வந்துருச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் ஆகும். ஸோ லிவரி வராமல் உங்கள் லிவரி மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா வந்து லிவரி வந்து சீக்கிரமாக செஞ்சு தரலாம். வாய் ரொம்ப கொள்ளு ஸ்டார்டிங்கில் சாத்தானோட வேனோட ப்ளஸ் நம்ம ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாய் ரொம்ப கொள்ளரு தலைவா. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம கொம்பன் தாராவிக்கு போகிறோம். அதாவது நம்ம சாத்தான் பஸ்ஸோட வண்டி பிராந்தன் எடிஷனோட வண்டி பிராந்தன் வேனோட ப்ளஸ் நம்ம கொம்பன் தாவோதுக்கு போக போகிறோம். சரி, கொம்பன் தாவோது வருது எய்தாப்பில். ஸோ நம்ம தாராவிக்கு போக போகிறோம், கொம்பனோட தாராவிக்கு போக போகிறோம். ஸோ இப்போ தாராவிக்கு போகலாமா? தாராவிக்கு போயிட்டுருக்கோம் நம்ம அப்போ. ஸோ டிராஃபிக் ஜாம்லாம் பூந்து சைடு அடித்து செஞ்சு கிஞ்சி. ஸோ இந்த லிவர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன பண்ணால் வந்து நான் பண்ணும்போதே 4K தான் பண்ணேன். பட் வந்து நான் வந்து டெம்ப்ளேட் வந்து கொஞ்சம் நான் பிளாக் டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் இருந்ததை பார்க்கல. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பிக்ஸ் போட்டோ எடிட்டரில் தான் நான் வந்து எடிட் பண்ணுறேன். ஸோ லிவருக்கு எடிட் பண்ணுறது எல்லாமே கடைசியாக ஒரு இது சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதை. ஸோ அது என்ன பண்ணிக்கிறது நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ ஃபோட்டோ எடிட்டில் பண்ணும்போது நம்ம 4K வரும். ஸோ அந்த 4K பண்ணுறதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கும் போது பேக் சைடில் ஆரம்பித்தேன். நான் பேக் சைடில் தான் அவங்க ஃபோட்டோ தந்தாங்க. நம்ம 4K தான் நம்ம ரெடி பண்ணோம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெம்ப்ளேட் எப்பவுமே PNG ஃபார்மேட்டில் இருக்கும். பட் இந்த டெம்ப்ளேட் PNG ஃபார்மேட்டாக தான் இருந்துச்சு. நான் பண்ண தப்பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4K வராமல் ஒரு நார்மலாக வந்துச்சு, அவ்வளோதான் வச்சுக்கலாம். நார்மலாக வந்திருக்கு. ஸோ பார்த்துக்கலாம். இந்த லிவரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்வேர்டு எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் வர லிவரி பூராமே 4K தான் வரப்போகுது. ஸோ நம்ம தாராவிக்குள்ள என்ட்ரிங் கொடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு பதிலாக இது வந்து யார் டிராஃபிக் மோடுன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம KBR டிராஃபிக் மோடு தான், KBR கேரளா டிராஃபிக் மோடு. ஸோ இது வந்து பார்த்திங்க லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிராஃபிக் மோட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா செமையாருன்னு சொல்லலாம். ஸோ அவங்க நிறையா கொடுத்துருக்காங்க இந்த டிராஃபிக் மோடு நிறையா வச்சுருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சாத்தான் பஸ் சாத்தான் வேனோட லிங்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிவரி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வேனோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ தாராவிக்கு வந்தாச்சு. தாராவிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ் எதுவுமே நிற்கலை. ஏன்னா வந்து இப்போ எல்லாமே ட்ரிப்பில் இருக்குது. ஸோ கம்பன் தாவோது, அதாவது நம்ம தாவோது காளியான் யோதாவு, அதுக்கப்புறம் அதோலோகம், பாம்பே, 5 எடிஷன் வண்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிப்பில் இருக்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த வண்டியுமே இப்போ தாராவியில் இல்லை. தாராவி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறிச்சு ஓடி கிடக்கு. ஸோ தாராவிக்குள்ளே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தாராவியில் 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்போம். ஸோ இதுதான் நம்ம வேலை வந்ததுக்கு. ஸோ லைட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மோட்ஸில் வந்து செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். லேகிங்ஸ் அப்படிங்கிறது இல்லை, கொஞ்சம் லேகிங் இருக்குது. ஸோ லேக் அடிக்கிற மாதிரி எதுவுமே கொடுக்கல, உள்ள லேகிங் ஐடியாஸ் எதுவுமே வைக்கல. பட் இருந்தால் லேக் அடிக்குது இந்த மோடுக்கு, 3GB ரேம் மொபைலுக்கு லேக் அடிக்கும். ஸோ நம்ம தாராவியில் நிப்பாட்டி 2-3 ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நம்ம கிளம்புவோம் ஃபஸ்ட்டு, ஓகேவா? ஸோ இந்த வேனோட அவுட்டீரியர் இன்டீரியர்னு செக் பண்ணும்போது வந்து இட்ஸ் குட்னே சொல்லலாம். ஸோ நல்லா ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு வேன் இருக்குன்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த வேனோட லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம தாராவியில் வந்தாச்சு. தாராவியில் வந்தோடனே ஒரு குஷி நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எனர்ஜி பூஸ்ட்னே சொல்லலாம். ஸோ இப்போ லிவரியே பார்க்கலாம். லிவரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 4K தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணேன். ஸோ அதே மாதிரி தான் சொன்னேன்ல, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா PNG ஃபார்மேட்டில் இருந்துச்சு டெம்ப்ளேட். நான் பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர் ஸ்கின் வச்சுருந்தால வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக தெரில. அதுக்கப்புறம் நான் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடு விண்டோ கிளாஸில் ஃபுல்லாமே பிளாக்காக மாறிடுச்சு. ஸோ நான் ஒரு சின்ன தப்பு பண்ணால 4K வர வேண்டிய டெலிவரி நார்மலில் வந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ கடைசியில் நான் எப்படியோ முட்டி மோதி திரும்பி ரீஒர்க் பண்ண முடியாதுங்கிறக்காக ஷார்ப்பு ஸ்மூத் அப்படிலாம் போட்டு கீட்டு கொஞ்சம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நார்மலாக பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப இதாகிடுச்சு.
கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு வெரவுண்டில். ஸோ அந்த ஒரு ஜஸ்ட்டு மிஸ்டேக்கால் இவ்வளோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம நைட் வியூவில் பார்க்கலாம் மோட. ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட நம்ம 4K இல்லை 8K பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இது பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அதாவது நம்ம ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக்கு பஸ்ஸு கார் எல்லாம் வாங்கினோமே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிக்கரிங் பண்ணுவோம், ஃபுல்லாக ரேப்பிங் ஸ்டிக்கரிங் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பழக்கம் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ நம்ம அது மாதிரி நம்மளோட பஸ்ஸிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி ரேப்பிங்ஸ் அதாவது நம்ம ரேப்பிங்கோட ஸ்டிக்கரிங் அதாவது எப்படி இந்த 4K பண்ணுறது, இந்த ஸ்டிக்கரு இந்த ஸ்பீடாமீட்டர் ஸ்டிக்கர்லாம் எப்படி நம்ம பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக உங்கள் வீடியோ நினச்சிங்க அப்படின்னா வந்து சொல்லுங்கள். ஸோ நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு சாம்பிள் நான் வீடியோ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முருகர் வந்து இப்போவுமே கையில் வச்சுருக்க வேல். ஸோ அந்த வேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் பண்ணது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிக்கர் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிக்கர் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ட்விட்டரில் வீடியோ போடணும் நான் என்னை போட சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் போடுவேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த மாதிரி வீடியோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம பிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே பண்ணுறது நம்ம ஆண்ட்ராய்டில் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி நான் போகிறேன். ட்விட்டரில் போகணுன்னா சொல்லுங்கள், கிழக்கு காமாஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? டாட்டா பை பை. இந்த வீடியோ வின் பண்ணிக்கிறேன்.